மேட்டுப்பாளையத்தில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல். மத்திய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மத்திய அரசை கண்டித்து பேருந்து நிலையம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து தொழிற்சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் இன்றும் நாளையும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழுவினர் சார்பில் சிஐடியு தாலுகா செயலாளர் பாஷா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீர் மறியலிலும் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்திற்கு மின்சார திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரியை குறைத்து அனைத்து பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை பார்க்கக் கூடாது, புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினார்கள். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் சிஐடியு குடிநீர் வடிகால் வாரிய மாவட்ட துணைத் தலைவர் பாலகுமார், துணைச் செயலாளர் சசிகுமார், சிஐடியு மாவட்ட துணைத் தலைவர் கேசவமணி, சிஐடியு கிழங்கு மண்டி பொறுப்பாளர் ரங்கசாமி உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டனர். போராட்டம் காரணமாக மேட்டுப்பாளையம் டிஎஸ்பி பாலமுருகன் தலைமையிலான காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களை மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அடைத்து வைத்தனர். இந்த மறியல் போராட்டத்தால் மேட்டுப்பாளையத்தில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது.